வணக்கம். மலேசியாவில் மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருந்தியல் துறைகளில் பயில்வதற்கான அரசாங்க உபகார சம்பளங்கள் தொடரும் என நேற்று பல்கலைக்கழக மாணவர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த வாரம் பொது சேவைத்துறையுடன் தாம் நடத்திய சிறப்பு கூட்டத்தில் அதன் அதிகாரிகள் இதனை தம்மிடம் தெரிவித்ததாக அவர் கூறினார். உபகார சம்பளம் வழங்க முடியாது என்பது பழைய முடிவு என தமக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்ததாக அன்வார் தெரிவித்தார். மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருந்தியல் துறைகளில் ஏற்பட்டுள்ள தேவைகளை கருத்தில் கொண்டு பொது சேவைத்துறையின் உபகார சம்பளம் விவகாரத்தில் மறு ஆய்வு செய்யும்படி தாம் கேட்டுக்கொண்டிருந்ததாகவும், இதன் வழி ஜேபிஏவின் உபகார சம்பளம் தொடர்ந்து வழங்கப்படும் என அன்வார் கூறினார். பினாங்கு அறிவியல் பல்கலைக்கழக மாணவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போது அன்வார் இதனை தெரிவித்தார். இன்றைய தேதியில் FF1 என்ற வாகன பதிவு எண்ணை நாட்டிலேயே அதிக விலை கொடுத்து வாங்கியவர் என்ற பெருமையை பெறுகிறார் மேன்மை தங்கிய ஜொஹூர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார். FF என்ற சிறப்பு எண் பட்டையில் தொடங்கும் FF1 என்ற வாகன பதிவு எண்ணை சாலை போக்குவரத்து துறையிடமிருந்து பெறுவதற்காக அரசாங்கத்திற்கு சுல்தான் இப்ராஹிம் 1.2 மில்லியன் ரிங்கிட் வழங்கியதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லாக் தெரிவித்தார். இந்த தனித்துவம் வாய்ந்த பதிவு எண்ணை வழங்குவதற்கு ஜொஹூர் சுல்தானை சந்திப்பதற்கு தமக்கு அவர் வாய்ப்பு வழங்கியதாக முகநூலில் அந்தோனி லாக் தெரிவித்தார். வாகன எண் பதிவுக்கு அரசாங்கம் இதுவரை கூடுதல் மதிப்பாக 1.2 மில்லியன் தொகை வசூலித்திருப்பது பெரிய சாதனையாகும் என அவர் கூறினார். இந்த தொகையின் மூலம் FF மூலம் தொடங்கும் பதிவு எண்களுக்கு இதுவரை அரசாங்கம் 35.4 மில்லியன் வெள்ளி தொகை வருமானமாக பெற்றுள்ளதாக அவர் கூறினார். தனது தந்தையின் காரை நேற்று முன்தினம் மாலை மணி 6 அளவில் ஜாலான் பந்திங் பண்டாராமன் சாலையில் ஓட்டிய 11 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டான். அந்த சிறுவனும் அவனது 49 வயதுடைய தந்தையும் பண்டாமாரானில் உள்ள வீட்டில் கைது செய்யப்பட்டனர். வெள்ளை நிற புரோட்டோன் சாகா கார் ஒன்றை அந்த சிறுவன் ஓட்டிச் சென்ற காணொளி வைரலாகியதைத் தொடர்ந்து அவ்விருவரோடு அவர்களது காரும் தென் கில்லான் போலீஸ் தலைமையகத்திற்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மாறான் ஸ்ரீஜயாவில் ஏற்பட்ட கை கலப்பு தொடர்பில் 9 தனிப்பட்ட நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த தகராறு தொடர்பான காணொளி சமூக வலைத்தளத்தில் வைரலானது தொடர்பில் அவர்கள் கைதாகினர். அந்த மோதலில் 3 தனிப்பட்ட நபர்கள் காயம் அடைந்துள்ளனர். மற்றொரு வாகனத்திற்கு தடையாக தனது மோட்டார் சைக்கிளை ஆடவர் ஒருவர் நிறுத்தியதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் இந்த தகராறு ஏற்பட்டதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 23 மற்றும் 59 வயதுக்கு உட்பட்ட அந்த சந்தேக பேர்வழிகள் குற்றவியல் சட்டத்தின் 148வது விதியின் கீழ் வன் செயலில் ஈடுபட்டதாக அந்த சந்தேக பேர்வர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.